Hi, இன்னைக்கு மண்டே நவிஷ்காவோட பர்த்டே இன்னைக்கு பட் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாரு. நான் மகிழினியும் ஸ்கூலுக்கு போயிட்டா. ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி எப்போவுமே யாராவது பர்த்டேனா லீவ் எடுப்பாங்க, பட் ஹெவி ஒர்க்னால அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதனால் மதியம் போல் நவிஷ்காவை தூங்க வச்சுட்டு நான் மட்டும் உட்காந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மகிழினி வந்து எப்படியும் கண்டிப்பாக டிஸ்டர்ப் தான் பண்ணிகிட்டு இருப்பாள், அதனால் ஜஸ்ட் இதில் ஊதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஊதி வச்சுட்டு இருந்தேன். ஊதி வச்சுட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ ரெண்டு வந்திருந்தது. இந்த ப்ளூ கலர் ஸ்டார் ரெண்டு, சில்வர் கலர் ஸ்டார் ரெண்டு, ஹாப்பி பர்த்டேங்கிற லெட்டர்ஸ், அப்புறம் 20-20 பலூன்ஸ் டபுள் கலரில். அதே மாதிரி அது கூடவே வந்துட்டு இந்த ஸ்ட்ரா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, மகிழினி வர்றதுக்குள்ள அட்லீஸ்ட் கொஞ்சமாக நம்ம டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அவள் நவிஷ்காவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கிடைக்கல இந்த இது, அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கலரையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 30% ஒர்க் தான் முடித்தேன். அதுக்குள்ளே மகிழினி வந்துட்டா. அவள் ஹெல்ப் பண்ணுற பேரில் என்னை வந்து டிஸ்டர்ப் தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனாலும் கொஞ்சம் செல்லோ டேப்பு, இந்த டபுள் சைட் டேப் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட்லி வந்து முடிச்சுட்டேன், இதெல்லாம் வந்து ஒட்டிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து லெட்டர்ஸுமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் வந்து இந்த பர்த்டேங்கிற இதில் வந்து இந்த டீ வந்து ஊதி வச்சுருந்தேன். அவள் என்ன பண்ணனா மெதிச்சு உடச்சிட்டா. நான் எனக்கு என்னடா பண்ணுறது, இப்படி சென்டரில் டீ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இது அப்படியே வச்சுருந்தேன். அந்த ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒட்டி கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, ஜஸ்ட் நமக்கு தோணுன ஐடியாவை வச்சு ஏதோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட் வந்து 350 ரூபீஸ், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் எப்போதுமே அங்கே தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக டீயை செட் பண்ணிட்டோம். ஈவினிங் அப்புறமா வந்து 7 o'clock அவர் வந்தார். ரெண்டு குழந்தைங்களையுமே புது ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நானும் ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு டீப்பாய் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் வந்து கேக் வைக்கவே வீட்டில் நவிஷ்கா அது மேலே ஏறி ஏறி நின்றுக்கிட்டே இருந்த. ஒவ்வொரு செகண்டுக்குமே என்னடா பண்ணுறது, எப்படா இவங்ககிட்ட கேக் கட் பண்ணுறதுன்ற ஆயிடுச்சு. இதெல்லாம் வேலைக்கு ஆக்குதுன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போய் பாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நவிஷ்காவுக்கு கேக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் குஷி ஆகிட்டா. ஓ என்னடா கேண்டிலெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கேக் உஃப்னு ஊதி எல்லாருமே கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் கிளாப் பண்ணோன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் நேரம் கேக் நோண்டாமல் ஹாப்பி அப்படியே பார்த்துட்டு இருந்தா. ஒரு வழியாக கேக்கை கட் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி வந்து சாக்கோ பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து கேக் வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. நாங்கள் அங்கே போய் எப்போவுமே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்பி தான் ஆர்டர் பண்ணோம். ஓரளவுக்கு தான் இருந்தது கேக்கு. நவிஷ்கா வந்து அந்த நைஃபை வச்சு கேக்கு குத்தி குத்தி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா கேக்கு, ஐஸ்கிரீம்னு நினச்சிட்டா. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாருமே ஒவ்வொரு கிளிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, பாயில்டு எக், இட்லி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மட்டன் குழம்பு நான் வைக்கலைங்க, எங்கள் மாமியார் தான் வச்சாங்க. நான் வைக்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மகிழினி வந்து எனக்கு பிரியாணி தான் வேணும், நீங்கள் எதுக்கு கிரேவி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தா. அதனால் காந்தி பார்க்கில் இருக்க குழந்தை கடையில் போயிட்டு ஜஸ்ட் வெறும் குஸ்கா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவளுக்கு மட்டும் அதை போட்டு கொடுத்துட்டு அது கூட மட்டன் கிரேவி எக்கு வச்சுட்டு ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு பீஸ் ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஏன்னா வந்து அவங்க ஃபிஷ்ஷு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட் போல் மகிழினி கொஞ்சம் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னால். சரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து. பர்த்டே பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படியோ பர்த்டே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.